ஹலோ பிரைஸ் தி லார்ட். இன்றைய வலிமையின் வார்த்தையில் 1 சாமுவேல் 2:7, அவரே ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். வாழ்க்கையில் தரித்திரம், வறுமைகள், கடன் பிரச்சனைகள், நெருக்கங்கள், ஒவ்வொரு மாதமும் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கமிட்மெண்ட், கமிட்மெண்ட், கமிட்மெண்ட். ஐஸ்வர்யம் இல்லை, செல்வங்கள் இல்லை, செழிப்புகள் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. என் அன்பு மகனே, மகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தேவனாகிய கர்த்தருடைய சித்தம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். என்னாகும் 24:1, நீயும் நானும் தரித்திரமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு நாளும் சித்தம் கொள்ளவில்லை. நம்மை ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவராய் இருக்கிறார். மனுஷன் நாம் எப்போ கீழே விழுவோம் என்று காத்து கொண்டிருப்பான். இவர்கள் தாழ்மை நிலைமையில் எப்போ போய் விழுவார்கள் என்று காத்து கொண்டிருப்பான். ஆனால் கர்த்தர் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். காரணம், கர்த்தரே ஐஸ்வர்ய சம்பரணராய் இருக்கிறார். உங்கள் தரித்திரம் இன்றைக்கு மாறப்போகிறது, உங்களுடைய வறுமைகள் மாறப்போகிறது. அநேக ஆண்டுகளாய் இருந்த உங்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கையின் கட்டுக்கள் இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் முறியடித்து ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் தந்து, எந்த மனிதர்கள் உங்களை ஓரம் கட்டினார்களோ, ஒதுக்கினார்களோ, அவர்களுக்கு முன்பாய் ஐஸ்வர்யத்தை தந்து தேசத்தில் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். நம்புங்கள், வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். காட் பிளஸ் யூ ஆல்.